வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் கனவு தொழிற்சாலை பாகம் 11. கல்யாணிக்கு சட்டென்று உடலுக்குள் ஒரு பய அலை உதறியது. இது என்ன கஷ்டகாலம்? உடனே வைத்துவிட நினைத்தாள். கல்யாணி, இரு இரு, வச்சிடாத. என்னோட டெலிஃபோனில் பேசினா சேதம் உதவல. உன்னை எப்படி கண்டுபிடிச்சான் பார்த்தியா கல்யாணி? சௌக்கியமாக இருக்கியா? ம், நீங்கள் என்று கேட்க நினைத்து அடக்கி கொண்டாள். அது கேட்டது போல் அவன், நான் இருக்கே ஏதோ என்றான். வச்சிடட்டுமா என்றாள். வைக்காத, உன்னோட நான் பேசணும். என்ன? கல்யாணி, நான் உன்னை பார்க்கணுமே. அவர் ஊரில் இல்லை. உன்னை பார்க்கணும். வேண்டாம், அவர் வரட்டும். உன்னோட பேசத்தான் போகிறேன். பயப்படாத, பயப்படாத. பேசியாச்சே. உன்னை பார்த்து பேசணும் கல்யாணி. நான் இன்னும் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ மௌனம். எனக்கு நிம்மதியே இல்லை. என்னுடைய சூழ்நிலையில் எனக்கு ஆறுதல் இல்லை. கல்யாணி, நீ இப்போ அந்த மெடிக்கல் ஷாப்பு கடைக்காரங்கிட்ட பேசலையா? அதுபோல் என்கிட்ட பேசலாமே. பயப்படாத, இதில் கலங்கு எதுவும் இல்லை. பேசின பாவம் இல்லை. இதை பாரு, நீ என்ன பண்ணுற? இன்றைக்கி ராத்திரி 7:30 உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குளத்தங்கரோட பீச் போகிற ஒரு ரோடு. நான் வரமாட்டேன். சொல்கிறது கேளு. அந்த ரோடு பீச் ரோடு சந்திக்கிற முனைக்கு வந்து நில்லு. நான் காரில் வர்றேன். 3366 ஃபியட் காரு. நான் வரல. வருவேன், கட்டாயம் வருவேன். வந்துதான் ஆகணும். வச்சிடுறேன் என்று டெலிஃபோன் அவசரமாக வைத்து விட்டால் அவள் கை நடுங்கியது. யாருமா என்றார் கடைக்கார புன்னகை. தெரிஞ்சவங்க என்றார் நிதானமாக. முதலாளி, இந்த ஃபோன் வந்ததை எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிடாதீங்க என்று கேட்க நினைத்தாள். கேட்கவில்லை. பதட்டத்துடன் தன் அறைக்குள் வந்தால் கதவை உடனே தாழிட்டு கொண்டாள். இங்கே கூட வந்துடுவானோ? என்ன உபத்திரம் இது? என்ன சோதனை இது? என்ன செய்வேன்? தெய்வமே, உடனே அவருக்கு லெட்டர் எழுதலாமா? வேண்டாம், புரிந்து கொள்ள மாட்டார். அண்ணாவுக்கு, அன்புள்ள அண்ணா, நான் மிகுந்த குழப்பத்துடன் எழுதுகிறேன். வேண்டாம், லெட்டர் எழுத வேண்டாம். பதில் வரும், பிரித்து படிப்பார். எல்லா கடிதாசையும் பிரித்து படிப்பார். கிளிக் 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 என்று மேஜை கடிகாரம் மணி 7. எப்படி நான் இருக்கும்படம் அவருக்கு தெரிந்தது? வருவேன், கட்டாயம் வருவேன். வந்துதான் ஆகணும். கல்யாணி, நீ எவ்வளோ அழகாக இருக்க. சே, நினைக்கக்கூடாது. தப்பு, பாவம். போகாத. அரைக்கதவின் மற்றொரு தாழ்பாலையும் போட்டுவிட்டு நாற்காலியை நகர்த்தி அதன் முள் வைத்தாள். மார்பு படபடவென்று என்றது. கணவனின் கடிதம் மேஜையில் மேல் கிடந்தது. அதை எடுத்து படித்தாள். எலக்ட்ரிசிட்டி பில்ல நான் விசாரித்து அன்பா ஒரு வார்த்தை உண்டா? மீட்டர் ரீடிங் 18 ரூபாய் 40 பைசா. இவ்வளவுதானா என் கண்ணே? நான் இவ்வளோ தூரத்துலேயும் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேனே. நான் எழுதுனா என்ன மோசமா? என்ன செய்யலாம்? தெய்வத்தின் குரல் படிக்கலாம். அவன் வேத தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு துணையை சேர்த்து கொடுப்பது, உத்தம தம்பதிகளாக இருந்து உன்னதமான வேத தர்மத்தில் எதிர்கால வாரிசுகளை உற்பத்தி செய்வது தருமாறு பண்ணுவது, அதாவது வரப்போகிற காலத்தில் லோகத்தில் உயர்ந்த மனோபாவம் உள்ள ஜனங்கள் இருக்கும்படியாக ஏற்பாடு செய்வது. மணியை பார்த்தாள். எழுந்தாள். நாற்காலியை நகர்த்தி கதவை திறந்து கணவன் கடிதத்தை எடுத்துக்கொண்டு உடன் குடித்தனக்காரர் சீனிவாச வரதனிடம் எலக்ட்ரிசிட்டி பில் பற்றி சொல்லச் சென்றாள். அருள் 7:30 பீச் ரோட்டில் மெதுவாக காரை செலுத்தினால் மெர்க்குரி விளக்குகள் வெளிச்சம் பரப்ப எங்கேயும் அவனுக்கு நிறுத்த நிழல் கிடைக்கவில்லை. இதோ இந்த மூலைக்கு தான் வர சொல்லியிருக்கேன், வருவா? வராமல் போயிடுவானா? திட்டு திட்டாக ஜனங்கள் மணல் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அங்கங்கே பெட்ரோமாக்ஸ் சிமிட்டல்களில் பீச், மாங்காய், பேல்பூரி, மிளகாய் பஜ்ஜி என்று வாணிபம் நடந்து கொண்டிருந்தது. கடலை பற்றி கவலைப்படாமல் கடலை கொட்டை மென்று கொண்டிருந்தது மெட்ராஸ். இறங்கி அவர்களுடன் காலாறு நடந்து, பிரியுள்ள நண்பனே, நான் உங்களின் ஒருத்தன், என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். நானும் விசில் அடிக்கிறேன், பலூன் விரட்டுகிறேன், சடுகுடு ஆடுகிறேன். முடியாது, டிராஃபிக் நின்றுவிடும். கூட்டம் சூழ்ந்து கொண்டு என்னை சாப்பிட்டுவிடும். அந்த இடத்தை கடந்து காந்தி அருகில் யூடர்ன் அடித்து மறுபடி ஒரு தடவை ஓரமாக மிதித்தான். கல்யாணி தென்படவில்லை. வந்து போயிருப்பாளோ? வந்திருப்பாளோ? என்ன ஒரு நம்பிக்கை எனக்கு. கூப்பிட்ட குரலுக்கு மற்றொருத்தன் மனைவி உன்னுடன் காரில் ஏறிக்கொண்டு பேச வருவாள் என்று எப்படி நினைக்கலாம் நீ? இல்லை, என்னை தெரியும். அவளுக்கு அவளோட பழைய நாட்களின் நினைவுகளும் நீங்கி இருக்கிறது. நீங்கி இருக்காது. நான் கெட்ட எண்ணத்துடன் கூப்பிடவில்லை என்பது சாத்தியமாக அவளுக்கு புரியும். அது இவளா? இவள் தானா? நிறுத்தினான். அந்த பெண் திரும்பி திரும்பி பார்த்து எதிர்சாரியால் யாரையோ புன்னகையுடன் கூப்பிட, இல்லை, கல்யாணம் இல்லை. அது வாத்தியார அருள் தானே இது? அட, ஆமாடா. ஹாய் அருண், ஏ தனபால, ஓடியா ஓடியா அருண். சற்று நேரத்தில் அங்கே 50 பேர் சூழ்ந்து விட்டனர்.
கண்ணாடி இறக்கேன், கொஞ்சம் நல்லா தான் பார்க்குறோம். நீ ஐந்து விரல்கள் ஐந்து விரல்களாக கண்ணாடியில் ரசிக முத்திரைகள் டம் டம் என்று காரின் பானட்டில் தட்டல்கள். ஹாரனை அழுத்தி நான் வழிபடவில்லை. திற திற என்றார்கள். கண்ணாடியை பாதி திறந்து இல்லையா என்று கேட்டதை கூட்டத்தின் கைதட்டல் மூழ்கடித்தது. கையெழுத்துக்கு 10 ரூபாய் நோட்டு திணிக்கப்பட்டது. யோ தொடாதையா என்றார். என்ன பிரதா வர வர உன் படம்லாம் ஃப்ளாப் எடுக்குது. அருவை அதுவும் இப்போ வந்துதே, அது என்னது வாத்தியார் டீல் ஆகிட்டாரியா? பிரேமலதாவை கல்யாணம் செஞ்சப்புறம் ஆட்டம் க்ளோஸு. ஆக்ரோஷத்துடன் அருண் காரிலிருந்து வெளிவருந்து அவன் சட்டையை கொத்தாக பிடிச்சு என்னடா சொன்னேன் என்றான். கூட்டம் சற்று பின்வாங்கியது. யோ சட்டை விடியா பளீர் என்று ஒரு அறை அறைந்து அப்படியே அவனை பிடித்து விட்டு கூட்டத்தின் பால் தள்ளினான். அவன் எழுந்து வருவதற்குள் காருக்குள் பாய்ந்து மூர்க்கத்தனமாக சீறி புறப்பட்டு கூட்டத்தை இறக்குறை கிழித்து கொண்டு வழிபட்டான். கூட்டத்தின் கடைசி அடிகளும் உதைகளும் காரின் பின்பகுதியில் வெடித்தன. நான் திமிர்ற அவனுக்கு நம்பர் நோட் பண்ணிக்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த சம்பவத்தை எழுதுனா பத்திரிகையில் போடுவான் என்றார் ஒரு துணுக்கு எழுத்தாளர். மூளையில் அதிக ரத்தம் பாய்ந்து உஷ்ணமாக காரோட்டினான். அருண் சீத்து கொண்டு டெலிவிஷன் பாதையை திரும்பி 80 கிலோமீட்டர் மவுண்ட் ரோடுக்கு வந்தார். ராமாய் வயசுக்கு வந்துட்டா பெண்ணுக்கு யார் காவல்? உல்லாச பறவைகள் எங்கேயும் என் முகத்தை காணும். எங்கே போன எங்கே என் பானர்கள் பேனர்கள் எத்தனை புதிய முகங்கள்? என் முகம் எங்கே? போன வருஷம் இந்த சாலை புரிவதும் நான் சிரித்து கொண்டிருந்தேனே, அவ்வளோ சீக்கிரம் மறந்து போவார்கள் என்ன? பிரதர் வர வர உன் படம் ஃப்ளாப் அடிக்குது. அருவே வாங்கடா டே, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாப்புல ஒரு படம் பண்ணுறேன் பாரு, உயிரை கொடுத்து சேர, சூப்பர் ஹிட் என்று நினைத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. கேட்டுக்குள் கார் திரும்பும்போது பின்பகுதி பம்பர் கேட்டின் முனையில் இடித்து நசுக்கியது. அவன் கோபம் அத்தனையும் காட்டி சீறிவிட்டு போட்டிக்கோவில் நிறுத்தினான். இங்கே போயிட்ட ஸ்டூடியோவா? ஸ்டூடியோ உன்னை டெலிஃபோன் துரத்திட்டுருக்கேன். பாஸ்கர் நாம் ஒரு சொந்த படம் எடுக்கலாம், நாளைக்கு பத்திரிகையில் அறிவிப்பு கொடுத்துறேன். விளையாடுற ஐ எம் நெவர் மோர் சீரியஸ் மை டியர் செக்ரட்டரி. என்னது திடீர்னு? அருண் யார் நான் உங்களுக்கு காட்டணும்? இப்போ நடிக்கிற படத்துலேயே காட்டலாமே. அதிலெல்லாம் சான்ஸே இல்லை. கதாநாயகி யார் பெஸ்ட்டு? ஸ்ரீதேவி, ரத்தி, ராதிகா, எல்லாம் 3 பேரையுமே போட்டுடலாமே. பிரேமலதா என்றார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பெஸ்ட் ரைட்டர் யார்? பெஸ்ட் டைரக்டர் யார்? எல்லோரையும் கரண்ட் ரேட்டுக்கு ஒரு 10 ரூபா அதிகமாகவே ஆஃபர் பண்ணேன். இதை பற்றி காலையில் பேசலாமே. வேண்டாம் போயா பேசுவோம். அருண் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா? கேட்க மாட்டேன். சினிமா எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லாரும். நம்மக்கிட்ட அது அதுக்குரிய மிஷினரி மேன் பவர் கிடையாது. இல்லைன்னா ஏற்படுத்து. உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்க? சரி சரி ஏற்பாடு பண்ணுறேன், போய்ப்பாடு. வேறு என்னவோ உன் மனசில் குழம்புறது. ஷல் கெட் யூ சம் ஸ்காட்ச்? வேணாம், வேற என்ன வேணும்? எனக்கு வேண்டியது கிடைக்கல. எடிட்டிங் அறையில் இடது புறம் ஒரு புராதான மூவி ஆலையா இருந்தது. சின்ன சின்ன தகர வட்டங்களில் என்னென்னவோ எழுதி ஒட்டி ஃபிலிம் சுருள்கள். அருமை ஒரு ட்ரெயில் வரிசைக்கேற்ப ஃபிலிம் துண்டுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. வலதுபுறம் எடிட்டிங் மேஜை சூப்பர்வைசர் வியூவர் சிங்க்ரனைசர் என்று பற்பல எடிட்டிங் சாதனங்கள் ஒட்டுவதற்கு சிமெண்ட் மைலார் டேப் இளந்தலைவன் எடிட்டிக்கு டேபிளுக்கு வந்திருந்தது. லட்சுமணனும் டிரெக்டரும் ஓரமாய் நிற்க ஸ்ரீசூர்ணம் அணிந்த எடிட்டர் ரங்கன் அந்த படத்தின் ரஃப் கட் ஃபிலிமை மூவியாலையின் வெள்ளாட்டும் பார்த்து கொண்டிருந்தார். மூவியால திரையில் மனோ சின்னதாக ஓடிக்கொண்டிருக்க வில்லன் அவனை துரத்த, ஐயங்கார் இந்த சீனில் மட்டும் கத்திரி போடாத, ஒரு ஃப்ரேம் கூட தொடாத என்றார் லக்ஷ்மணன். இங்கே சாமி சிங்க் ஆக மாட்டேங்குதா? மூவியாலையின் இடது பக்கம் சவுண்டு ஃபிலிமும் வலது பக்கம் காட்சி ஃபிலிமும் இணைந்து கொள்ள மறுத்தன. அதாவது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிடு. எடிட்டிங்கை யார் பார்க்க போகிறா? விகடம் மட்டும்தான் குடிமொழி போன மாதிரி கற்று. மூவியாலோ ஒரு உதர உதர அயங்காரதை ஒரு தடவை உதைத்தார். இது ஒரு ஐதர் காலத்து மிஷின், 10 அடிக்கு ஒரு தடவை உதைக்கணும். ஏன் சார் முதலாளிகிட்ட சொல்லி ஒரு புது மிஷின் வாங்கி சொல்லக்கூடாதா? தேவடு ஐயர் ஹார்மோனியம் மாதிரி இதை கட்டிட்டு 8 வருஷம் ஆடிட்டுருக்கிறேன். அதில் தான் சாமர்த்தியமே இருக்குது ஐயங்கார. என்ன சாமர்த்தியம்? பம்பாயில் வச்சுருக்கான் ஸ்டெயின்பேக் கான்சோல்னு. அது என்ன மிஷினு? இதில் 1 மணி ஆறதா அதில் 5 நிமிஷத்தில் முடிக்கலாம்.
எல்லாருக்கும் பணத்திலே குறிய ஒழிய இது என்னது என்று உற்று பார்த்த மனோன்மணி சினிதாக படுத்திருக்க சில வினாடிகள் அவள் மார்பு வெளிப்படையாக தெரிய, சுவாமி இங்கே வெட்டிடுறது நல்லது, திருப்பி நிச்சயம் இந்த டேபிளுக்கு வந்த இந்த சீன் வந்துடும், நீ அதை பற்றி ஏன் கவலைப்படாதங்கிற, படம் என்ன பேர் சொன்ன, இளந்தலைவன், என் பொண்ணுகிட்ட சொல்லணும், போகக்கூடாதுன்னு அதுக்காக தான் கேட்டேன். லக்ஷ்மண் வெளியே வந்தார். வேணுகோபாலுக்கு ஏர் கண்டிஷன் ஆகவில்லை, சிகரெட் பிடித்து கொண்டு வெளியே உலவி கொண்டிருந்தார். என்ன ரவை கொள்ள முடிஞ்சிருமா, ஒரு 500 ரூபா கட்டுங்க. 500 ஆண்டு கணக்கு வழக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, சென்சார் செய்தி தந்துட்டாங்களா? எங்கே இன்னும் ஸ்கிரிப்டே காப்பி எடுத்துக்க முடியலையே, வட்டி விஷயம் கணக்கை ஏறிட்டுருக்கு, ரிலீஸ் டேட் என்னவோ அறிவிச்சிட்டிங்க, தியேட்டர் புக் ஆகிடுச்சா, கவலைப்படாதீங்க முடிச்சிடலாம், குதிரை மேலே போகிற மாதிரி ஒரு சீன் பாக்கி இருக்கு, குதிரை கிடைக்கல, சோஷியல் பிக்சர்ஸில் குதிரை எங்கே வருது, இது ஒரு மாதிரி ஜமீன்தார் பிக்சர் ஆச்சுங்களா. வேணுகோபால் கவனமின்றி திற என்று ஏப்பம் விட்டார். இன்னும் கோயம்புத்தூரை விற்கல, பரவாயில்ல வச்சுக்கலாம், படம் ஷோரை ஹிட்டு, ஒரு ஏரியாவில் போட்ட காசை எடுத்துடலாம். ரங்கன் வெளியே வந்து ஏதோ அப்படி இப்படி ஒட்ட வைத்திருக்கேன், லிப்சிங் உதைக்குது, அங்கங்கே ஜம்ப் கொடுத்து ஒப்பேத்த வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா? நீ கில்லாடி ஐயங்கார, உன்னால் முடியாதுதா? இருவரும் உள்ளே சென்றார். டான் வந்துட்டீங்களா என்றார் கிட்டு. உள்ள விட்டுட்டாங்களா? மாணிக்கம் பேர் சொன்னாங்க, உள்ள விட்டுட்டாங்க என்றான் அருமைராசன். கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரு சிகரெட்டை தட்டி பற்ற வைத்து கொண்டு, உடனே பணம் வேணுமா? ஆமாங்க, நீங்கள் கொடுத்த 40 ரூபாயில் ஹோட்டல் 2 நாள் கூட தங்க முடியாதுங்க, சம்சாரத்தை அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க, பணம் கொடுத்துட்டிங்கன்னா ராத்திரியே பெங்களூர் திரும்பிடலாம். ஏயா எனக்கு வேண்டாங்க சினிமா உலகம், தயவுசெய்து என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, புண்ணியம் உண்டு, நான் போயிடுறேன். கிட்டு கடிகாரத்தை பார்த்தார். 2 மணி ஆயிடுச்ச, பேங்க் முடியிருப்பானே, செக்காக வாங்கிக்கிறியா? அதை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? கிட்டு யோசித்தார். கொஞ்சாரே ஒரு 1.5 ஹவர் ஆகும், அரேஞ்ச் பண்ணேன், உங்கள் கூடவே இருக்கேன், உள்ள கம்போசிங் நடக்குது பாத்தியா, உங்களோடவா. அருமைராசன் நொந்து போய்கிட்டு பின்னால் கிட்டு பின்னால் சென்றான். ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை அடுத்து எஸ்பெஸ்டாஸ் சாய்ந்த தாழ்வாரத்தை கடந்து அவரை தொடர்ந்து சென்றான். அந்த அறையில் 8 பேர் இருந்தார்கள். ஒரு ஹார்மோனியம், ஒரு கிட்டார், ஒரு தபலா தட்டுபவர், எதிரே சாய்மானத்தில் ஆஜானு பாகுவாக ஒருவர் உட்கார்ந்திருந்தார். தரையில் உட்கார்ந்திருந்தவர் காகிதத்தில் முத்து முத்தாக எழுதி கொண்டிருந்தார். பல காகிதங்கள் கிழித்து போடப்பட்டிருந்தன. இசையமைப்பாளர் விரல்கள் ஹார்மோனியத்தில் விளையாட தந்தன 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 தந்தம் என்றார். கவிஞர் யோசிச்சு, என்ன கருத்து என்றார். பொம்பளை வர்ணிக்கிற பாட்டுங்க, தந்தன 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 தந்தம், வரிகளில் சிக்காத சிரிப்பு என்றார் அந்த கவிஞர். பிரமாதம் எழுதுங்கப்பா. அப்புறம் அடுத்த வரி, தான தன 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 தந்தனம், சிக்கலான சந்தமாக இருக்கு, வெட்டு அப்படியே இருக்கே, உங்களால் முடியாதா? கவிஞர் நெற்றி சுருக்கி கொண்டு யோசித்தார். ஹார்மோனியம் மறுபடி தானதம் 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 என்று வற்புறுத்தியது. தடுமாற்றம். எல்லோரும் கவிஞரின் உதட்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓரத்தில் நின்ற அருமைராசன் தெளிவாக வரிகளில், சிரிக்காத சிரிப்பு என் வார்த்தையில் தடுமாறும் வானுலக விரிப்பு என்றான். அறையில் சற்றென்று அமைதி நிலவ எல்லோரும் அருமைராசனை பார்த்தார்கள். நடுவாந்திர கவிஞர், ஐயா இங்கே பாடலாசிரியர் நானா இல்லை ரோட்டில் போகிற எவனாவதா என்றார் கோபம். அருமைராசன் அருகே ஒரு தட்டல் கேட்டது. ஏயா குறுக்கே பாடுற, அருமைராசன் பயத்தில் பேசாமல் வாசலை நோக்கி நடந்தான். வார்த்தைகள் தடுமாறும் வானுலக விரிப்பு சரியாக தாங்க இருக்கு என்றார் இசையமைப்பாளர். ஹார்மோனியத்தின் பற்களை நெருடி ஒரு தடவை பாடி பதம் பார்த்தார் கவிஞர். வேண்டாங்க முதல் வரியை மாற்றிடுறேன், வரிகள் சிக்காத சிரிப்பு வேண்டாம், பதிலாக சொற்களில் சிரிக்காத பற்கள்னு மாற்றிக்கலாமே. சொற்கள் சிக்காத பற்களா இப்போ என்றார் கீழே அமர்ந்திருந்த பிள்ளையார். எதுக்கு ரெண்டையும் கைவசம் வச்சிடலாமே என்றார் இசை. அடுத்த சந்தம் சொல்லுங்க. ஹார்மோனியம் அடுத்த சந்தத்தை பேச கவிஞர் மறுபடி நெற்றியை சுருக்கி யோசித்தார். சற்று நேரம் காத்திருந்தார்கள். அருமைராசன் கதவு கருகே நின்றார். சொற்களில் சிக்காத பற்களுக்கு மேல என்று இசையமைப்பாளர் சுற்றிலும் பார்த்து அருமைராசனை பார்வையால் பிடித்து, நம்ம ரோட்டார கவிஞர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எதாவது தோணுங்களான்னு. அருமைராசன் தயக்கத்துடன் தகாத வார்த்தை பேசுவோம் போல, அவை சொர்க்கத்தை விலை பேசும் வைரமணி கற்கள் என்றான். எல்லோரும் அதிர்ந்து போய் நிற்க இசையமைப்பாளர், இவர் யாருங்க, பிரமாதமா வார்த்தைகளில் விளையாடுறாரு என்றார்.
இவரை பேர் அருமைராசன், நான் தான் அறிமுகப்படுத்தினேன் என்றார் கிட்டு. கவிஞர் மிகவும் கோபம் கொண்டு, கண்ணபிரா எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கான்? ஒரு பாட்டுக்கு தாங்க, ஒரு பாட்டு போட்டாச்சு இல்லை, நான் வரேன். அகராதி பிடிச்சவங்க படிக்கிறாங்களா, என்னால் பாட்டு போட முடியாது. பிளாட்ஃபார்ம் பயணங்கள்லாம் குறுக்கே பாடுறான். அனுபவம் உள்ளவனுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கிடையாது. திருவிழா மாதிரி கூட்டம், மன்னிச்சுங்க அண்ணே. யோ எல்லோரும் போங்க வெளியே, அவங்களுக்கு முன்னால் நான் போகிறேன். கண்ணபிரா வா. உன்னை அறிந்தே தமிழை ஓதினேன்னு கம்பர் இந்த மாதிரி அட்டாசங்களுக்காக அப்பவே பாடிட்டார். வாயா என்று துண்டை உதறி விட்டு விருட்டென்று புறப்பட்டு விட்டார். அவர் சென்றதும் என்னது இப்படி கோவிச்சிட்டு போகிறாரு, அவர் சொல்கிறது நியாயம் தானே, இப்படி குறுக்கே குறுக்கே பாடினேன் இப்படி. எப்பேற்பட்ட கவிஞர் அவர், இந்த ஆளை வெளியே விரட்டியா, வேடிக்கை பார்க்க வந்தால் சும்மா வாயை பொத்திக்கிட்டு கம்னு இருக்க வேண்டாம், போயா ஓடு. அருமைராசன் புறப்பட, இருங்க என்றார் இசையமைப்பாளர். அருமைராசன் தயங்கினான். வாங்க. பேர் அருமைராசங்க, நம்ம ஃபைண்டு ராஜா என்றார் கிட்டு. இந்த பாட்டை முடிச்சு கொடுத்துருங்க, இனி கவிஞர் கால் ஷீட் கிடைக்கிற கஷ்டம். நீங்கள் சொன்ன வரிகள் இதுவரை சரியாகவே வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒரு பாடல் எழுத ஒரு சான்ஸா? ஆமாம் உட்காருங்க. அருமைராசன் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே மடங்கினான். இங்கே வாங்க, என்ன தரையில் மண்டி போடுறீங்க? அருமைராசன் கைகளை கோர்த்து கொண்டு கண்களில் கண்ணீருடன், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உங்கள் திருப்பெயர் தூயதன போற்றப்படுவதாக, உமது அருளாட்சி வருவதாக என்று தியானித்தான். ஏங்க இது கூட நல்லா இருக்குதா, நம்ம படத்தில் உபயோகப்படுத்தலாம்ல? அது பைபிளுங்க என்றார் இசையமைப்பாளர். கவிஞர் அரமிராசன் உட்காருங்க என்றார் கிட்டு. வாங்க இந்த நாற்காலி உட்காருங்க. யாருப்பா சித்தோர், காப்பி கொண்டு வா. ப்ரொடக்ஷன் நீங்களாண்ணே, ஒரு 500 ரூபா கொடுங்க. அருமைராசன் சட்டையெல்லாம் கண்ணீர் நனைந்தது. 1000 அடிக்கு 45% பணம் கட்டி டிராஃப்ட் பெற்றுக்கொண்டு உடன் 8 பிரதி பாடல்கள், 8 பிரதி கதை சுருக்கம், லேபரட்டரி சர்டிஃபிகேட் என்று கத்தை கத்தையாக உரையில் போட்டுக்கொண்டு அரசாங்க சென்சார் ஆஃபீஸுக்கு சென்றார் லட்சுமணன். உள்ளே நுழையுமன் தன் பையில் ரூபாய் நோட்டுகளை ஆராய்ந்து, 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிக்கு வந்துரு என்று டிரைவரிடம் கொடுத்தார். வெளியே கட்டடம் சுமாராக இருந்தாலும் உள்ளே மத்திய சர்க்கார் குணாதிசயங்கள் அத்தனையும் இந்த ஆஃபீஸுக்கு இருந்தன. 1 வாரமாக கழுவாத பாத்ரூம், அதை ஒரு வருஷமாக மூடாத கதவு, உடனே கண்ணாடி பெட்டிக்குள் நோட்டீஸ் போர்டு, பழுப்பு காகிதங்கள், ஆங்கிலத்திலும் தேவையில்லாத ஹிந்தியிலும் அரசாங்க அறிக்கைகள், பியூன்களின் காரிடார், அரசாட்சி, ஒரு அரைவாசலில் ஸ்டூல் போட்டு ஒரு முழங்கால் வண்டிட்டு உட்கார்ந்திருக்க பீடியிடம் சென்று, முத்துசாமே, ஏய் முத்துசாமே சௌக்கியமா என்றார் லட்சுமண். அவர் எழுந்திருக்காமல், வாங்க என்றார். சூப்பரண்ட் இருக்காரா? பாத்ரூம் போயிருக்காரு, வரட்டும் என்றார். 5 ரூபாய் கை மாறியதும், இருங்க உள்ள இருக்காரன் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கதவை திறந்து எட்டி பார்த்துவிட்டு, வாங்க என்று அனுமதித்தார். முத்துசாமி மறுபடியும் ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டு, குழந்தையாளுக்கு உடம்பு நலம் இல்லைன்னு சொல்லி பிஎஃப்ல லோன் எடுக்க மாட்ட முடியுமா பீட்டரு என்று எதிர்சாரி பியூனை கேட்க, லட்சுமணன் அந்த அலுவலகத்துக்குள் நுழைந்தார். சிற்சில கிளார்க்குகள் இவர் உள்ளே நுழைந்ததை கவனிக்கவில்லை. சூப்பரிண்டென்ட் ஓரத்தில் ஏராளமான ஃபைல்களின் பின் மறைந்து விகடன் படித்துக் கொண்டிருந்தவர் லட்சுமணை பார்த்ததும் அதை மடக்கி டிராயருக்குள் செருகினார். ஜன்னல் காற்று வராமல் காத்ரஜ் அலமாரிகள் தடுத்தன. எல்லாவற்றிற்கும் இங்க் கரை புராதன மேஜைகள், எந்த நாற்காலியும் உருப்படியாக இல்லை. ஒன்று உட்காரும் இடத்தில் தோய்வு அல்லது பொத்தல், ஒன்று ஒரு கை, ஒன்று ஆடிப்போன கேஸ். என்ன விஷயம் என்றார் சூப்பரண்ட். டேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்று மனுவை சமர்ப்பித்தார். அதை அவர் அலட்சியமாக வாங்கி கொண்டு உருவி, விநாயகம் ஒரு என்ட்ரி போட்டுருங்க என்றார். ஆஃபீஸர் ஒரு முறை பார்த்துடலாங்களா? ஓ தாராளமாக, இப்படியே போனீங்கன்னா கோடியில் இருக்க ரூமு என்று ஃபைலர் மிகையாக கவனம் செலுத்தினார். வந்து 21ஆம் தேதி ரிலீஸ் டேட் வச்சிட்டோம். அவர் கேலண்டரை பார்த்து, 19ஆ இம்பாசிபிள், ஸ்க்ரீனிங்கே 18ல தான் முடியும். 19 முடிவு பண்ணிட்டோமே, யார் கேட்டு முடிவு பண்ணீங்க, என்ன விளையாடுறீங்களா? ஒரு அற்புதமான மென்மையான கணத்தில் சூப்பரண்டின் மேசை டிராயர் ஓசைப்படாமல் திறக்கப்பட்டு அதில் ₹100 சரண் அடைந்தது. அதிகாரி சற்று முகம் மாறாமல், ரொம்ப கஷ்டம், வேணும்னா 17 ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு கட்ட எதுவும் இல்லைன்னா 18 தேதி சர்டிஃபிகேட் கிடைக்கும்படியாக செய்கிறேன். பேர் என்ன? இளந்தலைவன். என்னோட வாங்க, எதுக்கும் ஆர்வ பார்த்துருங்க, படம் கிளீன் தானே? அப்படிதாங்க என்றார் தயக்கத்துடன். தனி அறையில் அக்கடா என்று உட்கார்ந்திருந்த ரீஜனல் சென்சார் ஆஃபீஸ்
ஆஃபீஸர் லக்ஷ்மண் காதிலிருந்து காது வரை சிரித்ததற்கு ஒரு புன்னகை கூட செய்யாமல் சூப்பரண்டையே பார்த்து, என்ன விஷயம் என்றார். 19 ரிலீஸா இப்போ டேட் கேட்குறாங்க. என்னைக்கு முடிய? 17 முடியும் நினைக்கிறேன். எப்படியாவது பார்த்து. அதான் சொன்னார் 17. இதுக்கு தான் புஸ்தமே அச்சடித்து ஆளுக்கு ஒன்று கொடுக்குறோம்ல. விதிமுறைகளுக்கு கிளீனாக தானே வச்சுருக்கான். கட்டுக்கிட்டு ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிரும். ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதுக்காக ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிடுங்க. சூப்பரன் வாங்க என்றார். வெளியே வந்ததும், அப்போதான் என்றார் லக்ஷ்மண். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இன்னொரு விஷயம் இல்லை. என்ன? மெம்பர்ஸ் கொஞ்சம் மைல்டாக போடுறது நல்லது. படம் ஒரு மாதிரி ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல. கீவாச்சா பாரசத்துற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டா சரி. பார்க்கலாம். வரேங்க. லக்ஷ்மணன் உற்சாகத்துடன் புறப்பட்டான். அருண் மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப்பிலிருந்து டெலிஃபோன் செய்தான். தயவு செய்து பக்கத்து வீட்டில் இருக்கிற கல்யாணி இரவுகளை கூப்பிடுங்களா என்ற. நீங்க தான் நேற்று ஃபோன் பண்ணத? ஆமாம். பையன் இல்லைங்களே, ஒரு 10 நிமிஷம் விட்டு ஃபோன் பண்ணுறீங்களா? கடையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். வெறுப்புடன் வைத்தான். பாஸ்கர் பாஸ்கர் என்று முன்னறைக்கு சென்றான். பாஸ்கர் இல்லை, ஹாலுக்கு வந்தான். ஒருவரும் இல்லை. சுவர் முழுவதும் அவன் வெற்றி கணங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட படங்கள். அவற்றை வெறுப்புடன் பார்வையிட்டான். சின்ன பையனாக சரோஜாதேவியின் மடியில் முதல் படம், முதல் ஹீரோ, முதல் 100 நாள் கேடயம், முதல் மலேசிய பிரயாணம், மேல்நாட்டில் வெள்ளைக்காரர்களுடன் எடுத்த படம், அலமாரி பூர்வம் விருதுகள், கேடயங்கள், 25 வார பூதங்கள், ஹாலை கடந்து பின்ஸ் கட்டிற்கு நடந்தால் யாரும் இல்லை. எல்லோரும் எங்கே? மறுபடியும் முன்புறம் வந்து மாடி ஏறி பிரேமின் அரைக்கதவை தட்டினால் திறந்து கொண்டது. உள்ளே பிரேமலதாவின் அம்மா கண்ணாடியின் முன்முகத்தில் லாக்டிக் ஆலமின் தேய்த்து கொண்டிருந்தார். எல்லாரும் எங்கே என்றார். யாரோ என் உறவுக்காருங்க. தெரியாதாண்டி, வெளியூர் போகிறதா சொன்னாங்க. விரட்டி விட்டுறீங்களா என்று அதிட்டு. ஐயோ இல்லையா, வரலட்சுமி வரலட்சுமி கொஞ்சம் இக்கடுறா என்றார். அருகிலிருந்து அறையிலிருந்து பிரேம் வெளிப்பட்டு, ஏமாம்மா என்றார். என்னென்னமோ சொல்கிறார் அருண், பயம் கவுதி. என்ன அருண் என்றார். அவள் எல்லாரையும் நீங்கள் ரெண்டு பேரும் சதி பண்ணி விரட்டி விட்டுட்டீங்கல்ல. அப்படி யார் சொன்னது? பின்ன எங்கே அவங்கெல்லாம்? எனக்குன்னு தெரியும். எங்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ அவங்க பேசுகிறாங்களா? எங்கள் ரெண்டு பேரும் ஏதோ தீண்டப்படாதவங்க மாதிரியில் ட்ரீட் பண்ணுறாங்க. பாஸ்கர் கிழக்கு சொல்வார், அவர் தான் இந்த வீட்டில் எல்லாம். நீங்கள் வரட்டலையே? நாங்கள் ஏன் வரட்டணும்? அதானே பார்த்தேன், உனக்கு அவ்வளோ உரிமை இருக்கா? அவ்வளோ உரிமை அவங்களுக்கும் இருக்கா? தெரியும்ல? நல்லா தெரியும். இதை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். தொட முடியாது தெரியுமா? பிரேம் அழுத்து கொண்டு, நீங்கள் பேசுகிற விதம் உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்கள். உண்மையை சொல்கிறேன். அதுக்கு ஏன் இப்படி சத்தம் போடணும்? ஏன் இப்படி கோபப்படணும்? அருண், எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் படம் ஃபெயில் ஆகிறதுக்கு கோபம் உங்களுக்கு. அதை காட்டுறதுக்கு நான் ஒருத்தி தான் இந்த வீட்டில் ஆகப்பட்டிருக்கேன். வீடா இது? எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு விஷயம் கேட்கக்கூடாது. உங்கள் மனைவிங்கிற முறையில் எனக்கு உரிமை தந்திருக்கீங்க. மனைவி பேசாத என்று இறைந்தார். ஆமாம், நீ உள்ள போமா, இவரோட நான் தனியாக பேசணும். அருண் போகாதீங்க. ஏற்கோட்டலாவா என்று அம்மா உள்ளே சேர அருண் அலுவலப்படும். என்னவா என்றான். அருண், நான் ஒன்று கேட்குறேன். இப்போ எதுக்கு அந்த கல்யாணிக்கு நீங்கள் ஃபோன் செய்யணும்? திடுக்கிட்டான். இவனுக்கு எப்படி தெரிந்தது? உடனே இதற்கு என்ன பதில்? ஏன் பேசாமல் இருக்கீங்க? டெலிஃபோனில் ஒட்டு கேட்குறது தான் ஒத்துழல. எதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபோன் என் ரூமில் வச்சுருக்கீங்க? அதை எடுத்தேன், கேட்டது. அப்புறம் இதை பாருங்கள் என்று ஒரு தினப்பத்திரிகை அவள் அவன் முன்னெறிந்தான். பிரபல நடிகராருன் பீச்சில் கலாட்டா, அடிதடி ரசிகர்களுடன் கரிகலப்பு. ராஸ்கல்ஸ் என்றான். அவளை பார்க்கத்தானே போனீங்க? அருண் மௌனமாக இருந்தான். எப்படி சொல்வது இவளிடம்? சாங்கோபாங்காக பாங்கமாக எப்படி வியாக்கியானம் செய்து கொண்டிருக்க முடியும்? அவளை நான் பார்க்கல. நம்ப சொல்கிறீங்க? நான் எங்கே போகிறோம் உனக்கு என்ன? அது ஏன் இஷ்டம்? அதே மாதிரி நான் இருத்த முடியுமா சொல்லுங்க. இறேன், எல்லாரையும் பார்த்தவ தானே நீ. அருண், டோன்ட் பீ சோ க்ரூவல். அவள் கண்களில் மெரிதாக நீர் திரையிட்டது. நீங்கள் செய்கிற காரியத்தை யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணுக்கு டெலிஃபோன் செய்து அவளை போய் சந்திக்கலாமான்? நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கக்கூடாதா? தாராளமா, அவளை இங்கே கூப்பிடுங்க, நானும் இருக்கேன், நிறைய பேசலாம்.
அவளுக்கும் உனக்கு ஈடு கிடையாது. ஈடு என்ன ஈடு? அவகிட்ட இருக்கிறது எங்கிட்டையும் இருக்கு அருண் என்றார் நடுங்கும் குரல். ச அருண், இது நல்லதில்லை, ஒருத்தருக்கும் நல்லதில்லை. எப்படி அருண், பெண்டாட்டி வீட்டில் இருக்கிற போது உங்களுக்கு இது மாதிரி நினைக்க தோணுது? அவகிட்ட என்ன தேடுறீங்க, எதை தேடுறீங்க, எனக்கு தான் சொல்லுங்களேன், அவசப்பட்டு இருக்கேன். உனக்கு சொன்னால் புரியாது. உனக்கு கேரியர் தான் முக்கியம், குடும்பம் முக்கியமில்லை, குழந்தை முக்கியமில்லை. பிரேம், நீ என்னை ரொம்ப ஏமாத்திட்டேன். எதுக்காக அப்படி செஞ்சேன்? பாஸ்கர் கேட்டு பாருங்கள், உங்கள் படம் எவ்வளோ கேன்சல் ஆகிருக்குதுன்னு. இன்னி தேதிக்கு உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா? அருண், உங்கள் சம்பாத்தியம் குறைஞ்சிட்டு வருது, நான் சம்பாதிச்சு தான் ஆகணும். இந்த சமயத்தில் வயத்தை சாய்ச்சிட்டு நின்னா எப்படி என்னால் 8 படத்தில் நடிக்க முடியும்? இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு உண்டான செலவு எவ்வளோ தெரியுமா? பாஸ்கர் கேட்டு பாருங்கள். பெட்ரோல் சார்ஜ், மளிகை சாப்பாடு, வேலைக்காரங்க சம்பளம், எல்லாத்துக்கும் எங்கேருந்து பணம் வரும்? ஒவ்வொரு படமாக கவுந்துக்கிட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்கள். அவள் சொன்னதன் அழுத்தமான உண்மைகளை சமாளிக்க முடியாமல் நான் போகிறேன் என்று புறப்பட்டான். காலை விஸ்வநாதன் டூர் போய்விட்டு திரும்பி வந்ததும் ஆட்டோ ரிக்ஷாவுக்கு பணம் கொடுக்க சில்லறை இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் 10 ரூபாய் நோட்டை மாற்றும் போது கடைக்காரர், நீங்கள் போயிருந்த போது 2-3 முறை உங்கள் வீட்டுக்கு ஃபோன் வந்ததுங்க என்றார். தொடரும்.